பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது காண இருப்பது, ஒருவரை உளவியல் முறையில் நோய் ஆய்வு செய்வதற்கு குடும்ப வரலாறு அவசியமானது என்பதை அறிய இருக்கிறோம். இதை ஒன்று குடும்பம் குடிவாக்கு என்றும், குடும்ப வரலாறு அப்படி என்றும், குடும்ப மரம் ஃபேமிலி ட்ரீ என்றும் நாம் இங்கு காண இருக்கிறோம். குடும்பம் குடிவாக்கு பற்றி திருக்குறளில் குடும்ப செயல் வகை என்ற அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. குடிசெய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மனிதற்றும் தான் முன்னுறும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடியை உயர்த்திவேன் என்று சொல்பவர்களுக்கு தெய்வமே உறுதுணையாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. குற்றம் இல்லாமல் குடியை நடத்தக்கூடியவர்களுக்கு உலகம் சுற்றி அவர்களை நடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்கொளல் அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி வந்து குடும்பத்தினுடைய குடிவாக்கு, அதன் குடி செயல் வகை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்கிறார். உளவியல் உதவிக்கு வரும் பார்வையாளர்களை கவனிக்கும் போது அவர்களின் குடும்ப வரலாற்றை, குடும்ப மரத்தை குறித்திருக்கிறோம். குடும்ப மரம் என்பது ஆணுக்கு ஒரு சதுரமாக படமும், பெண்ணுக்கு வட்டமாகவும் அதை தொடர்ந்து ஒரு மரத்தை மரம் போன்று ஒரு படம் வரைகிறோம். அதில் ஒவ்வொரு விவரங்களையும் குறிக்கின்றோம். அவர்களது சமூக பொருளாதார நிலை, சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அவர்களுக்கு உண்டான உறவுகள், மனோய் அவர்களது பாரம்பரியத்தில் உள்ளதா என்பதை குறிக்கிறோம். வலிப்பு நோய், மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ளதா என்பதை அறிகிறோம். தற்கொலை செய்து கொண்டவர்கள் யாராவது அந்த குடும்பத்தில் இருக்கிறார்களா என்பதை அறிகிறோம். அதே மாதிரி மற்ற நோய்களை பற்றியும் அந்த குடும்ப மரத்தில் குறிக்கின்றோம். மூளை வளர்ச்சி குறைபாடு, கடுமையான உளநோய்கள், குடிவெறி நோய்கள் பாரம்பரியமாக வருவதாக பிறநிலை உளவியல் அப்நார்மல் சைக்காலஜி தெரிவிக்கிறது. ட்வின்ஸ்டடி என்னும் இரட்டை குழந்தைகளை வைத்து ஆராயும் போது மேற்கண்ட கோளாறுகள் ஒட்டுருவு கோரிலேஷன் ஸ்டடியில் 0.6 மேலே இருக்குது. இந்த கோரிலேஷனில் வந்து இருக்குது. அதனால் இது போன்ற உளக்கோளாறுகள் பாரம்பரியமாக தொடர வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. அணு கதிர்வீச்சு அதிகம் உள்ள இடங்களிலும், செல்போன் போன்ற எலக்ட்ரானிக் மின்னணு சாதனங்களில் அதிகமாக வேலை செய்பவர்களும் அவர்களது தலைமுறைக்கும் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. அதாவது கம்ப்யூட்டரில் மதர் போர்டு, மற்றபடி செல்ஃபோனில் சிப் செட்டு, மற்றபடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கில் கையை தொட்டு அது செய்கிறப்ப அது மாதிரி வந்து பொழுது. அதனால் தகுந்த பாதுகாப்பு உணர்வோடு அது கை கவசமும் முகக்கவசமும் போட்டுக்கொண்டு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கதிர்வீச்சுகள் உடலை பாதிக்கக்கூடியது என்று சொல்லலாம். பிரெஞ்சு அரசு தனது பள்ளி கல்வி திட்டத்தில் குடும்ப மரம் வரைவதை பாடமாக வைத்துள்ளது. மாணவர்களும் இதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். குடும்ப உறவை நன்கு பேணிகாக்க வேண்டும் என்று பிரெஞ்சு அரசு நினைக்கிறது. மூன்று குழந்தைகள் பெற்ற குடும்பத்திற்கு பிரெஞ்சு அரசு வேலைவாய்ப்பின் முன்னுரிமை அளிக்கிறது, பொருளாதாரத்தில் உதவி செய்கிறது, குடும்பத்தை நன்றாக வளர்க்க முயற்சி செய்கிறது. மாணவர் குடும்பம் தான் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படை, நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படை என்று உணர வேண்டும். குடும்பம் அதன் குடி வரலாறு பற்றி எல்லோருமே நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபேமிலி டைனமிக்
குடும்பம் உள்ளார்ந்து எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணலம் தேடுபவர்கள் தேடும்போதே இதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். குடும்பம் குடிவாக்கை சற்று பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போது ஃபேமிலி ட்ரீ மேக்கர் என்ற சாஃப்ட்வேர் வழக்கத்துக்கு வந்துள்ளது. உலகம் ஃபுல்லாக அதுக்குள்ளே தொடர்பு வச்சுருந்தால் அது செய்யக்கூடும் என்று தெரிவிக்கிறது. இதுவரை கேட்ட அனைத்து பார்வையாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.